ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க இல்லையா? எஸ், வெல்கம் டு அவர் சேனல் களிப்பூட்டும் கணிதம். ஓகே கண்ணா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் த்ரீ தேர்ட் டேர்மில் ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் சாப்டர் பார்த்துட்டோம் இல்லைங்களா? பின்னங்கள், ஃப்ராக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்கல்ல, ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணனால நம்ம என்ன பண்ணுறோம், இன்றைக்கி செகண்ட் சாப்டர் பார்க்குறோம். இட் இஸ் கால் இன்டிஜர்ஸ், அதாவது முழுக்கள்னு சொல்கிறாங்க, முழு எண்கள் முழுக்கள்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு உங்களுக்கு த்ரீ தெரியும், நம்பர்ஸில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதுக்கு அடுத்தது நேச்சுரல் நம்பர்ஸ்னால் இட் ஸ்டார்ட்ஸ் வித் ஒன், ஒன் டூ த்ரீ அப்படின்னு போகும். ஓகேவா? இது வந்து இயல் எண்கள்னு தமிழில் சொல்லுவாங்க. என்ன எண்கள்? இயல் எண்கள்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து ஹோல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டைப் ஹோல் நம்பர்ஸ், இது வந்து முழு எண்கள். இது வந்து ஜீரோலேருந்து ஆரம்பிக்கும் மொத்தத்தில், ஆனால் எல்லாமே பாசிட்டிவ் தான். நேச்சுரல் நம்பர்ஸ்னால் ஒன்லேருந்து ஆரம்பிக்கும், ஹோல் நம்பர்ஸ்னால் ஜீரோலேருந்து ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம தேர்டாக ஒரு டைப் இருக்குது. ஆக்சுவலாக நம்பர்ஸில் நிறைய டைப் இருக்குது. ஓகேங்களா? நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், இன்டிஜர்ஸ், ரேஷனல் நம்பர்ஸ், இரேஷனல் நம்பர்ஸ். அந்த ரியல் நம்பர்ஸ் தான் வந்து ரேஷனல் இரேஷனலாக ஸ்ப்ளிட் ஆகும். அது நீங்கள் பெரிய கிளாஸ் போக போக எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிப்பீங்க. நமக்கு ஆல்ரெடி நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ் தெரியும். இப்போ நம்ம தேர்டாக பார்க்குறது இன்டிஜர்ஸ். ஓகேங்களா? இன்டிஜர்ஸ்னால் என்னென்னா பாசிட்டிவ் ஆஸ் வெல் அஸ் நெகட்டிவ். அதாவது பாசிட்டிவ் நம்பர்ஸ், நெகட்டிவ் நம்பர்ஸ். ஸோ மிக எண்கள், குறை எண்கள்னு வரும். சரிங்களா? பாசிட்டிவ் சைடும் இருக்கும், நெகட்டிவ் சைடும் இருக்கும். இங்கே ஜீரோ இருக்குது அப்படின்னா இந்த பக்கம் ஒன் டூ த்ரீன்னு எல்லாமே வரும். அதே மாதிரி இந்த சைடு ஒன்னுக்கு அந்த பக்கம் மைனஸ் ஒன், மைனஸ் டூ, மைனஸ் த்ரீ அப்படின்னு போகும். இதுதான் வந்து இன்டிஜர்ஸ். ஓகேங்களா? முழுக்கள், முழு எண்கள், முழுக்கள்னு சொல்கிறோம். ஓகேங்க. ஸோ இப்போ பாருங்கள், எக்ஸசைஸ் நம்ம 2.1க்கு டேரெக்டாக போயிடலாம். ஜஸ்ட் நமக்கு இந்த நேச்சுரல் ஹோல் இன்டிஜர்ஸ் தெரிஞ்சால் போதும், நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியாக செம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ எக்ஸசைஸ் 2.1ல் ஃபஸ்ட்டு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, த போர்ட்டபுள் வாட்டர் அவைலபிள் அட் 100 meters பிலோ த கிரவுண்ட் லெவல் இஸ் டினோட்டட் அஸ். ஓகேங்களா? 100 meters கீழே தான் வந்துட்டு என்ன இருக்குங்களா, அந்த கிரவுண்ட் வாட்டர் இருக்குது. ஓகேவா? அந்த வாட்டரோட லெவல், தண்ணியோட லெவல் வந்து கீழே இருக்குது. நிலத்தடிஞ்சின்னு சொல்கிறோம் இல்லையா, நிலத்துக்கு கீழே 100 meters இருக்குது அப்படின்னா அப்போ கீழே போகுது இல்லையா. அப்போ அதை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா, என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, மைனஸ் 100 அப்படின்னு போடுவோம். சரிங்களா? அந்த போர்ட்டபுள் வாட்டர் அவைலபிள் அட் 100 meters பிலோ த கிரவுண்ட் லெவல். கிரவுண்ட் லெவல் நிலத்தை விட கீழே, பிலோனா கீழே 100 meters இருக்குது அப்படின்னு அதை நம்ம எப்படி போடுவோம், மைனஸ் 100 போடுவோம். ஜஸ்ட் யூ ஆர் யூசிங் த நெகட்டிவ் சிம்பிள், அவ்வளோதான். இந்த மைனஸ் குறி போடுவோம், அவ்வளோதான். ஓகேங்களா? செகண்ட் க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, செகண்ட் க்வெஸ்சன், எ ஸ்விம்மர் டைவ்ஸ் டு எ டெப்த் ஆஃப் 7 feet ஃப்ரம் த கிரவுண்ட் இன் டு த ஸ்விம்மிங் பூல். த இன்டிஜர் தட் ரெப்ரசன்ஸ் திஸ் இஸ் டேஸ் ஃபீட். அதாவது ஒரு நீச்சல் அடிக்கிறாரு. சரிங்களா? இப்போ நம்ம கிணத்து மேலே தான் நீச்சல் அடிக்க முடியல. அந்த மாதிரி ஒரு மனிதர் என்ன பண்ணுறாரு, நிலத்துலேருந்து அப்படியே உள்ளுக்குள்ளே டைவ் அடிக்கிறார். ஓகேங்களா? எவ்வளோ டெப்த், எவ்வளோ ஆழமாக போகிறார் அப்படின்னா 7 feet போகிறாரு. ஓகேவா? நாம் இங்கே எப்படி கீழே பிலோ லெவல்னா மைனஸ் 100 போட்டோம், அது மாதிரி இங்கே நாம் அதை எப்படி மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த அந்த டைவ் அடித்து உள்ளுக்குள்ளே 7 feet போகிறாரு அப்படின்னா அந்த இன்டிஜரை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மைனஸ் 7 feet அப்படின்னு போடுவோம். சரிங்களா? அவ்வளோதான். அப்படியே நெகட்டிவ் ஆப்போசிட் சைட் போடுறது, மைனஸ் ஆப், இது வந்து ஆக்சுவலி ஆப்போசிட் சைன் பண்ணுறது. ஓகேங்களா? பாசிட்டிவ், நெகட்டிவ். ஸோ 7 feet அப்படின்னா அதோட ஆப்போசிட் என்னது, மைனஸ் 7. ஓகேங்களா? ஓகே. தேர்ட் செம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மைனஸ் 46 இஸ் த டேஷ் ஆஃப் மைனஸ் 35 இந்த நம்பர் லைன். சரிங்களா? இங்கே பாருங்கள், நம்பர் லைன் இப்படி இருக்கும். ஓகேவா? இப்படி தான் லைன் இருக்கும். ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். இங்கே ஜீரோ இருக்குன்னா இங்கே 1, 2, 3, 4 அப்படியே போயிட்டே இருக்கும். இந்த சைடு மைனஸ் 1, மைனஸ் 2, மைனஸ் 3 இப்படி தான் போகும். சரிங்களா? அப்போது இங்கே பாருங்கள், 1 விட இந்த பக்கம் இப்படி போகுது இல்லைங்களா. 2, 3 நம்பர்ஸ் எப்படி போகுது, இந்த பக்கம் இப்படி 1 அப்புறம் போகுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 1 முன்னாடி 2, அதாவது மைனஸ் 2 மைனஸ் 1 விட சின்னதுன்னு அர்த்தம். மைனஸ் 3 மைனஸ் 2 விட சின்னதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இட் இஸ் மீன் தட். அப்போது இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, மைனஸ் 46 அப்படிங்கிறது 35 எந்த சைடு இருக்கும். அப்போ 3 எந்த சைடு இருக்குது, 1 விட லெஃப்ட் சைடு இருக்குது இல்லைங்களா. அப்படின்னா இந்த நம்பர், அதாவது 1 விட பெரிய நம்பர் அதோட இடது பக்கம் இருக்குது அப்படின்னா, அப்போ இந்த மைனஸ் 35 மைனஸ் 46 எங்கே இருக்கும், இந்த 35 இந்த சைடு, இது என்ன சைடு, இடது பக்கம். தமிழில் வந்து இடது பக்கம், இங்கிலீஷில் வந்து லெஃப்ட் சைடு. சரிங்களா? அப்போது நெகட்டிவை பொறுத்தளவு, ஓகேங்களா, இந்த நெகட்டிவ் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா
என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நம்பரை விட எது பெரிய நம்பரோ அது லெஃப்ட் சைடு இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இதே மைனஸ் ஹண்ட்ரட் எங்க இருக்குன்னா 46 இடது பக்கமா தான் இருக்கும். ஓகேவா? இதே பாசிட்டிவ் வெறுமனே ஜீரோ எங்க இருக்கும்னு கேட்டீங்கன்னா -35 வலது பக்கம் இருக்கும். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, தெர் ஆர் டேஷ் இன்டிஜர்ஸ் ஃப்ரம் -5 to +5 கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்ம ஒரு நம்பர் லைன் ட்ரா பண்ணியிருக்கோம்ல, அதுலேயே பார்த்துக்கலாம். இங்கே நான் 4 வரைக்கும் போட்டிருக்கேன், இங்கே 5 போட்டுக்கிறேன், இங்கே -4, இங்கே -5 போடுறாங்க. என்ன கேட்டிருக்காங்க? இன்க்ளூடிங்னு ஒரு வேர்டையும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அவங்க கொடுத்துட்டு ப்ராக்கெட்டில் போத் இன்க்ளூட்ஸ், அதாவது +5 -5 ரெண்டையும் சேர்த்து மொத்தமாக எத்தனை இன்டிஜர் நம்பர்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்களா? அப்போ கவுண்ட் பண்ணுங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. ஓகேங்களா? அப்போ எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது? 11 நம்பர்ஸ் இருக்குது, 11 எண்கள் இருக்குது. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் சம் என்னது அப்படின்னா, ஃபில் இன் த பிளாங்க்ஸில், டேஸ் இஸ் அண்ட் இன்டிஜர் விச் இஸ் நெய்தர் பாசிட்டிவ் நார் நெகட்டிவ். எல்லாத்துக்கும் இதே நம்பர் லைனே செக் பண்ணுங்கோங்க. என்னென்னு கேட்டிங்க, இங்கே பாருங்கள், 1 நெகட்டிவ் இருக்குது -1, 2 நெகட்டிவ் இருக்குது -2, 3 -3. எவ்வளோ பெரிய நம்பர் இந்த சைடு போட்டாலும் அந்த சைடு நெகட்டிவ் நம்பராக போகும். பட் இந்த ஜீரோவுக்கு ஏதாவது நெகட்டிவ் இருக்கா? இல்லை இல்லையா? அதுதான் அவங்க க்வெஸ்சனாக கேட்டிருக்காங்க. பாசிட்டிவாகவும் இல்லாமல் நெய்தர் பாசிட்டிவ் நார் நெகட்டிவ் அப்படின்னா என்ன அர்த்தம்? பாசிட்டிவாகவும் இல்லாமல் நெகட்டிவாகவும் இல்லாமல் இருக்கிற எண் எதுன்னு கேட்டால் 0, 0. ஓகேங்களா? மிக எண்ணாவும் இல்லை, குறை எண்ணாவும் இல்லாமல் இருக்கிறது. ஓகே. அடுத்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ். நான் அப்படியே க்வெஸ்சனை ரீட் பண்ணிவிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஆன்சர் எழுதிடுறேன். Each of the integers -18, -6, -12, 0 is greater than -20. இங்கே பாருங்க, நம்ம எழுதிக்கலாம் இந்த க்வெஸ்சன், அப்போ தான் நமக்கு புரியும். இங்கே பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, -18 கொடுத்துருக்காங்க, அப்புறம் +6 கொடுத்துருக்காங்க, -12 கொடுத்துருக்காங்க, 0 கொடுத்துருக்காங்க. Is greater than, greater-னா இன்சைடு ஓப்பன் ஆகும் இல்லையா, -20 அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ செக் பண்ணுங்க, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நெகட்டிவை பொறுத்தளவு கிரேட்டர் நம்பர் தான் ஸ்மாலுன்னு சொன்னேன் இல்லைங்களா? அப்போ -18 தான் வந்து -20 பெருசு. ஆமாம், கரெக்டு. 6 ஆல்ரெடி பாசிட்டிவ், அப்போ கண்டிப்பாக கிரேட்டர், கரெக்டு. -12 வந்து கண்டிப்பாக -20 விட பெருசு. நான் என்ன சொன்னேன், ரெண்டுமே நெகட்டிவாக இருந்துச்சுன்னா, குறை எண்களாக இருந்துச்சுன்னா சின்ன எண் தான் பெரிய வேல்யூன்னு சொன்னேன். அப்போ இதுவும் கரெக்டு, இதுவும் கரெக்ட். அப்போ ஃபஸ்ட்டு ஒன்றுக்குரிய ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா, ட்ரூ. ஆமாம், இந்த -20 விட இது எல்லாமே பெருசு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே. செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ட்ரூ ஆர் ஃபால்ஸ், சரியா தவறால, -1 is to the right of 0. 0 வலது பக்கம் தான், இது 0, இந்த நம்பர் லைன் வச்சு நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். இந்த 0 வலது பக்கம் தான் -1 இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக எங்கள் பக்கம் இருக்குது? இட் இஸ் இந்த லெஃப்ட் சைட், 0 இடது பக்கம் தான் இருக்குது இல்லைங்களா? அப்போ அவங்க கொடுத்தது வந்து தவறு, இட் இஸ் அ ஃபால்ஸ். ஓகேங்களா? ஓகே. தேர்ட் ஒன், -10 and 10 are at equal distance ஃப்ரம் 1. அதாவது 1 -10 and +10 ஈக்குவல் டிஸ்டன்ஸான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக இல்லை, எல்லாமே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் எதுலேருந்து வரும்னா, இந்த 0 தான் வரும். 0 -1 and 1 ஈக்குவல் டிஸ்டன்ஸ், சமமான அளவு. 0 -2 and 2 சமமான அளவில் இருக்கும். அப்போனா 1 கேட்டால் இது தவறு. ஓகேங்களா? இட் இஸ் ஆல்சோ ஃபால்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் ஃபோர்த் சம் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபோர்த் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் ஆர் கிரேட்டர் தென் 0. இது அப்சல்யூட்லி ராங் இல்லையா? எல்லா குறை எண்களும் 0 விட பெருசான்னு கேட்டிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நெகட்டிவ்ன்றதே சிறிய மதிப்பு பாசிட்டிவை விட. அப்போ 0 விடவும் இது எல்லாமே சின்னது தான். ஆனால் எங்கே அவங்க பெருசுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபோர்த் ஒன் இஸ் ஆல்சோ ஃபால்ஸ். சரிங்களா? ஃபிஃப்த் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, ஆல் ஹோல் நம்பர்ஸ் ஆர் இன்டிஜர்ஸ். எல்லா ஹோல் நம்பர்ஸும் இன்டிஜர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எஸ், ஆல் த ஹோல் நம்பர்ஸ் ஆர் இன்டிஜர்ஸ். ஏன்னா நம்ம ஹோல் நம்பர்ஸ் வந்து 0, 1, 2 ஆரம்பிக்குது, நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? நேச்சுரல் நம்பர்ஸ்னா 1, 2, ஹோல் நம்பர்ஸ்னா 0, 1, 2 ஆரம்பிக்குதுன்னு சொன்னேன். இந்த 0, 1, 2 இன்டிஜர்ஸ்ல இருக்குதானே, அப்பனா என்ன போடலாம், ட்ரூன்னு போடலாம். உங்களுக்கு புரியுதுங்களா? எல்லா ஹோல் நம்பர்ஸுமே இன்டிஜர்ஸ் ஆனால் ட்ரூ தான், பட் எல்லா இன்டிஜர்ஸும் ஹோல் நம்பர்ஸ் ஆனால் கிடையாது. ஏன் அப்படின்னா, நெகட்டிவ் நம்பர்ஸ் ஹோல் நம்பர்ஸில் வராது. டிஃப்ரென்ஷியேட் புரியுது அவங்களுக்கு, அவ்வளோதான். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மார்க் த நம்பர்ஸ் 4, -3, 6, -1 and -5 ஆன் த நம்பர் லைன் கொடுத்துருக்காங்க. சரியா? நம்பர் லைன் எப்படி ட்ரா பண்ணணும்னா, முதல்ல ஒரு ஸ்கேல் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. என்ன பண்ணிக்கோங்க, ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஓகேவா?
லைன் போட்டுட்டு ரெண்டு பக்கமும் நம்ம ஆரோ மார்க் போட்டுக்கலாம் ஓகேவா. இதுல மிட்ல வந்து நம்ம என்ன எடுப்போம், ஜீரோன்னு எடுப்போம். எக்ஸாக்டா நமக்கே தெரியும் இல்லையா, அப்ராக்சிமேட்டா ஸ்கேல் வச்சு போடணும் அப்படின்லாம் இல்லை, ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல நீங்க மார்க் பண்ணுங்க ஓகேவா. ஒன் டூ, இந்த சைடு எல்லாம் பாசிட்டிவ், ரைட் சைடு வலது பக்கம்லாம் பாசிட்டிவ் நம்பர்ஸ். ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன். அதே மாதிரி இந்த சைடு வந்து மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபோர் மைனஸ் ஃபைவ் மைனஸ் சிக்ஸ், இதில் இவ்வளோ தான் மார்க் பண்ண முடியுது ஓகேங்களா. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஃபோரை மார்க் பண்ண சொல்லியிருக்காங்களா, பாசிட்டிவ் ஃபோர் இல்லைங்களா. அப்போது திஸ் இஸ் அ ஃபோர் இல்லைங்களா, இதுதான் வந்து என்னது ஃபோர், நம்பர் லைனில் ஃபோர் மார்க் பண்ணிட்டோம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, மைனஸ் த்ரீ, வேர் இஸ் மைனஸ் த்ரீ, இட் இஸ் மைனஸ் த்ரீ. ஸோ இதுதான் வந்து மைனஸ் த்ரீ. நெக்ஸ்ட் நம்பர் சிக்ஸு, பாசிட்டிவ் சிக்ஸ் இல்லைங்களா, அப்போ எந்த சைடு, இதுதான் வந்து சிக்ஸ். நெக்ஸ்ட் மைனஸ் ஒன், வேர் இஸ் மைனஸ் ஒன், இட்ஸ் நியர் பை ஜீரோ, ஸோ இட் இஸ் மைனஸ் ஒன். அண்ட் தென் மைனஸ் ஃபைவ், வேர் இஸ் மைனஸ் ஃபைவ், இட்ஸ் ஹியர், இட் இஸ் மைனஸ் ஃபைவ். இந்த மாதிரி தான் நீங்கள் நம்பர் லைனில் மார்க் பண்ணுவீங்க ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் சம் பாருங்க, ஆன் த நம்பர் லைன் விச் நம்பர் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு டூ க்வெஸ்சன்ஸ் கொடுத்துருக்காங்க. 5 யூனிட்ஸ் டு த ரைட் ஆஃப் மைனஸ் செவன். நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் லைன் ட்ரா பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 4 யூனிட்ஸ் டு த ரைட் ஆஃப் மைனஸ் செவன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. இங்கே பாருங்க, மைனஸ் செவன் ஆக்சுவலாக எங்கே இருக்குது, நம்ம இந்த மாதிரி நம்பர் லைன் போட்டோம், ஜீரோ போட்டுருவோம் சென்டரில், இந்த பக்கம் நம்ம ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் ஒன் டூ த்ரீன்னு எல்லாமே பாசிட்டிவ் நம்பர்ஸ் மிக எண்களை எழுதிக்குவோம், இந்த சைடு அப்படியே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ நெகட்டிவ் நம்பர்ஸ் குறையங்களை அழிக்கும் சரிங்களா. அவங்க கொஸ்டின் என்னன்னு கேட்டிங்கன்னா, 4 யூனிட்ஸ் டு த ரைட் ஆஃப் மைனஸ் செவன், மைனஸ் செவன்ன்றது இங்கே இருக்குது இல்லையா, இதிலிருந்து 4 யூனிட்ஸ் வந்து வலது பக்கமாக ரைட் சைட் கவுண்ட் பண்ண சொல்கிறாங்களா. அப்போது ஒன் டூ த்ரீ ஃபோர், அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குது, 4 யூனிட்ஸ் ரைட்டில் என்ன கிடைக்குது உங்களுக்கு, மைனஸ் த்ரீ ஓகேவா. அப்போ உங்களோட ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா, 4 units to the right of minus 7 is minus 3. This is the answer. Okay, va? So, minus 7 lendu 4 units vandu valadu pakkama count pandrom. Okay, ingla? Okay. Second question enna kuduthirukanga appadina, 5 units to the left of 3. Okay, va? Left na enna artham, idadu pakkama. Actually, positive 3 enga irukku? Inga irukku. Illa ingla? இட் இஸ் த்ரீ இல்லையா, இதுதான் வந்து த்ரீ. இதிலிருந்து லெஃப்ட் சைடு இடது பக்கமாக அஞ்சு கவுண்ட் பண்ண சொல்கிறாங்களா, ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ். அப்போ இதுதான் வந்து என்ன அர்த்தம், 5 யூனிட்ஸ் லெஃப்ட் டு த்ரீ ஓகேங்களா. அப்போ இதுக்குரிய ஆன்சர் என்ன கிடச்சிது, மைனஸ் டூ ஓகேங்களா. அப்போ த்ரீலேருந்து என்ன அர்த்தம், 5 யூனிட்ஸ் லெஃப்ட் ஆஃப் த்ரீ அப்படின்னா, த்ரீலேருந்து இடது பக்கமாக 5 யூனிட்ஸ் கவுண்ட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குது, மைனஸ் டூ கிடைக்குது. இதுதான் வந்து ஆன்சர் ஓகேங்களா. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம், நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சம் பாருங்கள், ஃபைண்ட் த ஆப்போசிட் ஆஃப்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், ஆப்போசிட்னாவே என்ன சொன்னோம், பாசிட்டிவ்னா நெகட்டிவ், நெகட்டிவ்னா பாசிட்டிவ்னு சொன்னோமா. அப்போ 44 அப்படின்னா அதோட பாசிட்டிவ், அதோட ஆப்போசிட் வந்து என்னது, இது 44னா முழு எண், ஐ மீன் மிக எண்ணுன்னு அர்த்தம் இல்லைங்களா, ப்ளஸில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் அதோட ஆப்போசிட் மைனஸ் 44னு போடுவீங்க. எப்பவுமே நெகட்டிவ் நம்பரை நீங்கள் ப்ராக்கெட்டில் எழுதுறது ரொம்ப சேஃப், கிளியராக அது வந்து நெகட்டிவ் நம்பர் அப்படின்னு தெரியும் ஓகேங்களா. அதே மாதிரி ஜீரோக்கு ஆப்போசிட் எது, ஆஸ் யூஷுவல் ஜீரோ தான் இல்லைங்களா, ஜீரோக்கு வேறு எதுவும் இல்லைன்னா அது மிடில் இருக்க நம்பர் ஓகே. அடுத்தது 789, இதுக்கு ஆப்போசிட் நம்பர்னா என்ன போடுவீங்க, மைனஸ் 789 அப்படின்னு சொல்லிட்டு போடுவீங்க இல்லையா. என்ன சொன்னேன் நான், பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அதோட ஆப்போசிட்னா என்ன பண்ணுவோம், மைனஸ் சிம்பிள் போடுவோம், நெகட்டிவ் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, மைனஸ் 19, இங்கே க்வெஸ்சனில் நெகட்டிவ் சிம்பிள் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆப்போசிட்டில் ஜஸ்ட் யூஆர் ரைட்டிங் 19 அது பாசிட்டிவ் 19 அர்த்தம், மிக எண் அர்த்தம் ஓகேங்களா. அடுத்தது மைனஸ் 312, இதோட ஆப்போசிட் என்ன போடுவீங்க, பாசிட்டிவ் ப்ளஸ் 312, அதுக்கு நம்ம ப்ளஸ்ன்னு மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, எதுவுமே சிம்பிள் போடலினாலே அது பாசிட்டிவ்னு அர்த்தம், நெகட்டிவ்னா மட்டும் மைனஸ் சிம்பிள் போடுவோம் அவ்வளோதான் ஓகேங்களா. ஆப்போசிட்னா என்ன அர்த்தம், மைனஸாக இருந்தால் ப்ளஸ் போடுவீங்க, ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸில் எழுதிடுவீங்க அவ்வளோதான் ஓகேங்களா. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம், சிக்ஸ்த் சம், இ 15 கிலோமீட்டர் ஈஸ்ட் ஆஃப் எ பிளேஸ் இஸ் டினோட்டட் அட் ப்ளஸ் 15 கிலோமீட்டர், வாட் இஸ் த இன்டிஜர் தட் ரெப்ரசன்ஸ் 15 கிலோமீட்டர் வெஸ்ட் ஆஃப் இட். ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த இது தெரியும் இல்லைங்களா, ஃபோர் சைட்ஸ் தெரியும்ல, இந்த மாதிரி மேப்லலாம் கொடுத்துருப்பாங்க, இட் இஸ் நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட். இப்போ உங்களுக்கு கெஸ் ஆகிருக்குமே,
அப்ப ஈஸ்ட்னா வந்து என்ன அர்த்தம் எந்த பக்கம் இருக்கு ரைட் சைடு இருக்கு அப்ப வெஸ்ட்னா எந்த சைடு லெஃப்ட் சைடு இருக்கு இல்லீங்களா அப்ப நீங்க நம்பர் லைன்ல பாத்தீங்க அப்படினா சும்மா இதுக்கு போறேன் நானு இப்ப நம்பர் லைன்ல நீங்க பாத்தீங்க அப்படினா இங்க பாருங்க இந்த சைடுலாம் வந்து எப்படி வரும் உங்களுக்கு பாசிட்டிவா வரும் இந்த சைடுலாம் வந்து எப்படி வரும் நெகட்டிவா வரும் இல்லீங்களா அப்போ இந்த 15 கிலோமீட்டர் ஈஸ்ட்ல இருக்குறது வந்து பாசிட்டிவ் 15 அப்படினா அப்ப வெஸ்ட்ல என்ன வரும் -15 தட்ஸ் ஆல் ஓகேங்களா ரொம்ப ஈஸியா எழுதிடலாம் ஓகேவா ஈஸ்ட்ல பாசிட்டிவ் அப்ப வெஸ்ட்ல என்ன இருக்கும் நெகட்டிவ் தான் இருக்கும் ஓகேங்களா அப்ப இந்த சமக்குரிய ஆன்சர் நாம வேற எதுமே ஃபைண்ட் பண்ண வேண்டாம் நமக்கு தெரிஞ்சா டைரக்டா எழுதிடலாம் ஓகேங்களா சோ வாட் இஸ் தி இன்டிஜர் தட் ரெப்ரசன்ட்ஸ் 15 கிலோமீட்டர் வெஸ்ட் ஆஃப் இட் அப்படினா -15 கிலோமீட்டர்னு போட்டுக்கலாம் km ஓகேவா கிலோமீட்டர் -15 கிலோமீட்டர் இஸ் தி இன்டிஜர் தட் ரெப்ரசன்ட்ஸ் 15 கிலோமீட்டர் வெஸ்ட் ஆஃப் இட் ஓகேவா சோ ஈஸ்ட்ல அவங்க +15 கொடுத்துட்டாங்க அப்ப வெஸ்ட்ல உங்களுக்கு என்ன வரும் -15 கிலோமீட்டர்னு வரும் திஸ் இஸ் தி ஆன்சர் ஓகே 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 கண்ணா இதுல இருக்க இன்னும் ஒரு 5 சம்ஸ் ரிமைனிங் சம்ஸ் இருக்கு இத நாம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஓகேங்களா இந்த 3rd டம்ல இது ஒரு நியூ சாப்டர் செகண்ட் சாப்டர் ஃபர்ஸ்ட் சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டு நாம என்ன பண்ணிரலாம் இத நாம பார்க்க ஆரம்பிச்சிரலாம் சரிங்களா இதுவும் வந்து பேசிக் உங்களுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் தெரியணும் இல்லையா இன்டிஜர்ஸ் அப்படிங்கறத அத பத்தி டீடைல்ஸ் தெரியணும் இல்லையா அதுக்காக தான் இதுல இனி அடிஷன் சப்ராக்ஷன் எல்லாமே வரும் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் நாம பாத்துக்கலாம் ஓகேங்களா சோ கண்ணா थैंक यू so much for watching நாம இதல இருக்க ரிமைனிங் சம்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் மேபி நீங்க அந்த ஃபர்ஸ்ட் நம்பர் சிஸ்டம் அதுலயே எண்ணியலயே வந்து நீங்க பார்க்கணும் எக்ஸசைஸ் பார்க்கல அப்படினா நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் கொடுக்கறேன் நீங்க பாத்துக்கோங்க ஓகேங்களா ஓகே கண்ணா ஐ வில் மீட் யூ இன் தி நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் வீடியோ थैंक यू so much for watching இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணுங்க என்ன டவுட்ஸ்னா நீங்க கமெண்ட்ஸ்ல கேளுங்க நம்மளோட களிபூட்டம் கடந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க பை பை டேக் கேர்